தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். சென்னை மதுரவாயல் தாம்பரம் புறவழிச்சாலை அருகே சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இரண்டு பேர் காயமடைந்தனர். சாலையில் சென்ற காருடன் சரக்கு வாகனம் உரசியதில் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இந்த விபத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட சக வாகன ஓட்டிகள் சரக்கு வாகனத்தை சாலையிலிருந்து அப்புறப்படுத்தினர். இந்த விபத்தில் சரக்கு வாகன ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் படுகாயமடைந்தனர். கவிஞர் கண்ணதாசனின் பிறந்தநாளையொட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் ஆகியோர் மரியாதை செலுத்தினர். கண்ணதாசனின் 96வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி காரைக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் அமைச்சர்களுடன் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம், காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி, மாவட்ட ஆட்சியர் மதுசூதன ரெட்டி ஆகியோரும் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் மேம்பால பணிகள் ஆமை வேகத்தில் நடப்பதாக குற்றம் சாட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். திண்டுக்கல்லை அடுத்த பாலகிருஷ்ணபுரத்தில் 9 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட மேம்பால பணிகள் இன்னும் நிறைவு பெறவில்லை. அதேபோல் திண்டுக்கல் கரூர் சாலையில் 5 ஆண்டுக்கு முன் தொடங்கப்பட்ட ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் பணியும் இன்னும் நிறைவடையவில்லை. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்தில் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை இல்லை என குற்றம் சாட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கல்லறை தோட்டம் பகுதியில் இன்று உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே தங்கள் கிராமத்திற்கு குறித்த நேரத்திற்கு பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டி மாணவ மாணவியர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வல்லராமபுரம் கிராமத்திற்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என்றும் அப்படி வரும் பேருந்தும் கிராமத்திற்குள் வராமல் பிரதான சாலை வழியே செல்வதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இன்றும் மாணவ மாணவியர் காத்திருந்த நிலையில் பேருந்து வராததால் ஆத்திரமடைந்த அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக சுரண்டை செல்லும் சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் காட்டூர் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கையை வலியுறுத்தி பேரணி நடைபெற்றது. பள்ளியிலிருந்து தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக காட்டூர் கடை தெரு வரை சென்றது. தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொண்டனர். காட்டூர் பள்ளியில் தன்னார்வ தொண்டு அமைப்புகள் அளித்த நிதி மூலம் சுற்றுச்சுவர் மற்றும் புதிய கட்டிடம் கட்டுதல் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பேரணி நடைபெற்றது. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு